அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷாபானுடைய முதல் பிறையிலிருந்து செய்யக்கூடிய அமல் இது. தாங்கள் இந்த அமலை தாங்கள் இன்றைக்கு தான் கேட்குறீங்க, இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தாங்கள் நிச்சயமாக பலனை பார்ப்பீர்கள். இந்த அமலை செய்தவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை நம்ம இடத்துல குறிப்பிடுறாங்க. ஒரு பெண்மணி அவங்க குறிப்பிடுறாங்க, அவளுடைய சிறிய தந்தை மகளே சூரத்துல் கௌசர் மற்றும் சலவாத்தினுடைய இந்த அமலை ஷாபான் மாதத்தில் நீ விடாமல் செய்ய வேண்டும் என்பதாக சொல்றார். இந்த அமலின் வரக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா இன்று எனக்கு 12 ஆண் பிள்ளைகளை தந்திருக்கிறான். அவங்களுடைய வம்சத்தில் அதிகமாக ஆண் பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அப்ப அவங்க குறிப்பிடுறாங்க, இந்த அமலின் வரக்கத்தினால் அல்லாஹ் எனக்கு 12 ஆண் பிள்ளைகளை தந்திருக்கிறான். அவர்கள் அனைவரும் இன்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். மேலும் ஷாபானுடைய மாதத்தில் எவர் ஒருவர் இந்த அமலை செய்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்த மாட்டான். ஷாபானுடைய மாதம் இந்த அமலை செய்துட்டு தங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மாதங்கள்ல எப்பொழுதெல்லாம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுமோ இந்த அமலை தாங்கள் செய்வதனால் அல்லாஹ் உடனடியாக பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுவதை தாங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹுவினுடைய உதவி கிடைத்தல் என்பதாக சொல்றாங்க. மேலும் அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த அமலை செய்வதை கொண்டு எங்களுடைய பல தேவைகள் பூர்த்தியாக இருக்கின்றன. அல்லாஹ் எங்களை பொருளாதாரத்தில் மிக நல்ல முறையில் வைத்திருக்கிறான் என்பதாக குறிப்பிடுறாங்க. ஷாபான் மாதத்தினுடைய பிறை ஆரம்பத்தில் கண்டதும் தாங்கள் முதலிருந்து செய்ய வேண்டிய அமல் இது. தாங்கள் இப்பதான் கேள்விப்படுறீங்க, இதை இன்ஷால்லா இப்பிருந்து தாங்க செய்து கொள்ளுங்க. என்ன அமல் என்ன? ஒருவர் ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறையை காண்கிறார் அல்லது பிறையை கேள்விப்படுகிறார், உடனே சென்று அவர் ஒளி செய்து கொள்ள வேண்டும். ஒளி செய்துவிட்டு 33 முறை சூரத்துல் கௌசரை ஓத வேண்டும். ரொம்ப சின்ன சூரா, இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்னஷானியக்க ஹுவல் அபத்தர். ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லாஹுவோடு ஓதணும். அவுது பில்லா பிஸ்மில்லா ஓதி சூரத்துல் கௌசர் ஆரம்பிக்கிறீங்க. 33 முறையும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்னஷானியக்க ஹுவல் அபத்தர். இதே அடிப்படையில் பிஸ்மில்லாஹுவோடு 33 முறை சூரத்துல் கௌசரை தாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். முன்னாடி 11 முறை தருதே இப்ராஹிமி, தொழுகையில் நம்ம ஓதக்கூடிய தருத் இருக்கு இல்லைங்களா, தருதே இப்ராஹிமியை முன்னாடி 11 தடவை, தருதே இப்ராஹிமிய பின்னாடி 11 தடவை, நடுவில் 33 முறை இந்த சூரத்துல் கௌசரை பிஸ்மில்லாஹுவோடு ஓதிக்கொள்கிறீர்கள். தாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும் போதே தங்களுடைய ஹாஜத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள். தாங்கள் எந்த நியத்தோட ஓதுறீங்களோ அந்த நியத்தை மனசில் வச்சு இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்து கொள்கிறோம். இதே மாதிரி தினசரி ஷாபான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா பொருளாதாரத்தில் அபரிவிதமான வரக்கத்தை தருகிறான். ரொம்ப இலகுவான அமலுங்க சூரத்துல் கௌசர், சின்ன சூரா அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப லேசானது, ஒரு 15 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம நேரம் ஒதுக்கி செய்யணும். அல்லாஹ் அதுக்கு நம்மளுக்கு தோஃபிக் தரணும். அல்லாஹுவினுடைய நாட்டம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் செய்யலான் இருக்கோம், தங்கள் வரைக்கும் ஏற்றி வைக்கிறோம். அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா இந்த ஷாபான் மாதத்தை நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த ஷாபானுக்கு பிறகுள்ள காலங்களை அல்லாஹ் நமக்கு பரக்கத்து பொருந்தியதாக அற்புதமானதாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அல்லாஹ் நமது அமல்களை பாதுகாத்தல் புரிவானாக. நமது செயல்களில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. உலகத்தினுடைய காலங்களை லேசாக்கி மறுமையினுடைய வாழ்வை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்ன தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதியா தர்பியா கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். அது 3 மாதத்தினுடைய பயிற்சி வகுப்புகள். சாதியா தர்பியா கோர்ஸ்ல தொழுகையினுடைய முறைகள் உங்களுக்கு மிக நலவாக கற்றுக் கொடுக்கப்படும். தொழுகையினுடைய முறைகள், மேலும் அதுல ஓதக்கூடிய அத்தகையாத்துல இருந்து தரூதே இப்ராஹிமில் இருந்து என்னெல்லாம் சனாவில் இருந்து அது அனைத்தும் உங்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். இரண்டாவதாக தொழுகையில் ஓத வேண்டிய சூராக்கள் 5 முதல் 10 சூராக்கள் தஜ்வீதுடன் அவருக்கு மனனம் செய்விக்கப்படும். மூன்றாவதாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள், வீட்டினுடைய ஒழுக்கங்கள், பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், கழிவறையின் ஒழுக்கங்கள், இப்படியாக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு வளமாக்களால் அவர்களுக்கு நடத்தப்படும். நான்காவதாக முக்கியமான தேவையான சுன்னத்தான துஆக்கள் அவர்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். ஐந்தாவதாக 40 ஹதீஸுகள் மனனம் செய்விக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் நமது 40 ஹதீஸுகளை மனனம் செய்வாரோ அவருக்கு மறுமையில் நாளில் நான் சிபாரிசு செய்யக்கூடியவனாக ஷஃபாத் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 40 ஹதீஸுகள் அவருக்கு மனம் சேவிக்கப்படும். இது அனைத்தும் ஜெயிதான உலமாக்கரால் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அது எந்த காலத்திலும் நீங்க சேரலாம்.
ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி நேரங்கள் கொடுக்கப்படும். இப்ப கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய தர்பியா கோர்ஸ் சம்பந்தமான முழு டீடைல்ஸ் தங்களுக்கு தரப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 15 வயது முதல் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய சாதியா தர்பியாவில் சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய முழு டீடைல்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கள் நம்முடைய சாதியா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய கல்வி பணிகள் சிறந்து விளங்க துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நம்முடைய இந்த கல்வி பணிகளை கியாமத்து வரை அல்லாஹ் தொடர செய்வானாக. எல்லா விதமான நலங்களோடும் வளங்களோடும் இஸ்லாமிய சமூகம் வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.